அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பொருளாதாரத்திலேருந்து முக்கியமான ஒரு 40 வினாக்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, பசுமை புரட்சி எப்பொழுது துவக்கப்பட்டது? பசுமை புரட்சி எப்பொழுது துவக்கப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, 1966. பசுமை புரட்சி 1966 துவக்கப்பட்டது. அடுத்த வினா, உலகமயமாக்கல் என்ற பதத்தை கண்டுபிடித்தவர் யார்? உலகமயமாக்கல் என்ற பதத்தை கண்டுபிடித்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, தியோடோர் லெவிட். உலகமயமாக்கல் என்ற பதத்தை கண்டுபிடித்தவர் தியோடோர் லெவிட். அடுத்த வினா, புதிய விவசாயக் கொள்கை எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது? புதிய விவசாயக் கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 2018. புதிய விவசாயக் கொள்கை 2018. அடுத்த வினா, மனித மேம்பாட்டு குறியீடு அறிமுகப்படுத்தியவர் யார்? மனித மேம்பாட்டு குறியீடை அறிமுகப்படுத்தியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, முகபுப் உல் ஹூக். மனித மேம்பாட்டு குறியீடை அறிமுகப்படுத்தியவர் முகபுப் உல் ஹூக். அடுத்த வினா, சிப்காட் உருவாக்கப்பட்ட ஆண்டு. சிப்காட் உருவாக்கப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1971. சிப்கோ எப்புன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சிப்காட் வந்து 1971, சிப்கோ எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வினா, பொருளாதாரத்தின் தந்தை யார்? பொருளாதாரத்தின் தந்தை யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, ஆடம் ஸ்மித்து. அடுத்த வினா, விவசாய பண்டங்கள் உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடத்தில் உள்ளது? விவசாய பண்டங்கள் உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடத்தில் உள்ளதுன்னா ஆப்ஷன் ஏ, 2வது இடத்தில் உள்ளது. அடுத்த வினா, ஆடம் ஸ்மித் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆடம் ஸ்மித் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, ஃப்ரான்ஸு. ஆடம் ஸ்மித் வந்து ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். ஆடம் ஸ்மித் வந்து ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். அடுத்த வினா, எக்கனாமிக்ஸ் என்பது எந்த மொழிச்சொல்? எக்கனாமிக்ஸ் என்பது எந்த மொழிச்சொல்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, கிரேக்க சொல். எக்கனாமிக்ஸ் என்பது கிரேக்க மொழி சொல். அடுத்த வினா, நவீன பொருளாதாரத்தின் தந்தை யார்? நவீன பொருளாதாரத்தின் தந்தை யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஜேஎம் கீன்ஸ். நவீன பொருளாதாரத்தின் தந்தை ஜேஎம் கீன்ஸ். அடுத்த வினா, பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார்? பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, அமர்த்தியா சென். அடுத்த வினா, நாடுகளின் செல்வம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஒரு முக்கியமான வினா, நாடுகளின் செல்வம் என்ற நூலை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, ஆடம் ஸ்மித். நாடுகளின் செல்வம் ஆடம் ஸ்மித். அடுத்த வினா, சேவைத்துறை எந்த நாட்டில் அதிகம் உள்ளது? சேவைத்துறை எந்த நாட்டில் அதிகம் உள்ளது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, அமெரிக்கா. சேவைத்துறை அமெரிக்காவில் அதிகமாக உள்ளது. அடுத்த வினா, பணம் மட்டுமே பணத்தின் தேவை சந்திக்கும் என்று கூறியவர் யார்? பணம் மட்டுமே பணத்தின் தேவை சந்திக்கும் என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, பேராசிரியர் வாக்கர். அடுத்த வினா, மானட்டா என்பது எந்த மொழிச்சொல்? மானட்டா என்பது எந்த மொழிச்சொல்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, லத்தீன் மொழிச்சொல். மானட்டா என்பது லத்தீன் மொழிச்சொல். அடுத்த வினா, நிறைய பண்டங்கள் விற்க வேண்டுமெனில் விலை குறைவாக இருக்க வேண்டும் என்று கூறியவர் யார்? நிறைய பண்டங்கள் விற்க வேண்டுமெனில் விலை குறைவாக இருக்க வேண்டும் என்று கூறியவர் ஆப்ஷன் சி, ஆல்பர்ட் மார்ஷல். நிறைய பண்டங்கள் இருக்க வேண்டுமெனில் விலை குறைவாக இருக்க வேண்டும் என்று கூறியவர் ஆல்பர்ட் மார்ஷல். அடுத்த வினா, மக்கள் தொகை கோட்பாடு பற்றி கூறியவர் யார்? மக்கள் தொகை கோட்பாடு பற்றி கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, மால்தஸ். மக்கள் தொகை மால்தஸ். அடுத்த வினா, பண அளவு கோட்பாடு பற்றி கூறியவர் யார்? பண அளவு கோட்பாடு பற்றி கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, இர்விங் பிஷர். பண அளவு கோட்பாடு பற்றி கூறியவர் இர்விங் பிஷர். அடுத்த வினா, 5வது திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எது? 5வது திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, ரஷ்யா. 5வது திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு ரஷ்யா. அடுத்த வினா, தமிழகத்தின் பாலின விகிதம் எவ்வளவு? தமிழகத்தின் பாலின விகிதம் எவ்வளவு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, 996. தமிழகத்தோட பாலின விகிதம் 996. அடுத்த வினா, இந்தியாவின் பாலின விகிதம் எவ்வளவு? இந்தியாவின் பாலின விகிதம் எவ்வளவு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 943 அல்லது 940 சொல்லுவாங்க. அடுத்தது 22வது வினா, நீடிக்கப்பட்ட உதவி பொதுச்சட்டம் 480 கொண்டு வந்த நாடு எது?
நீடிக்கப்பட்ட உதவி பொதுச்சட்டம் 480 கொண்டு வந்த நாடு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அமெரிக்கா. அடுத்த வினா, லிட்டில் ஜப்பான் என்று அழைக்கப்படும் இடம் எது? லிட்டில் ஜப்பான் என்று அழைக்கப்படும் இடம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சிவகாசி. லிட்டில் ஜப்பான் சிவகாசி. அடுத்த வினா, தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எது? தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி கோயம்புத்தூர். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர். அடுத்த வினா, தோல் பொருட்கள் ஏற்றுமதியின் முதன்மையாக திகழ்வது எது? தோல் பொருட்கள் ஏற்றுமதியின் முதன்மையாக திகழ்வது எந்த இடம்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி வேலூர். தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் முதன்மையாக திகழ்வது வேலூர். அடுத்த வினா, தரை விரிப்புகளுக்கு புகழ்பெற்ற இடம் எது? தரை விரிப்புகளுக்கு புகழ்பெற்ற இடம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி குமாரபாளையம். தரை விரிப்புகளுக்கு புகழ்பெற்ற இடம் குமாரபாளையம். அடுத்த வினா, பம்ப் செட்டுகள் மற்றும் மோட்டார்ஸ் பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுவது எங்கு? பம்ப் செட்டுகள் மற்றும் மோட்டார் பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுவது எங்கு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி கோயம்புத்தூர். அடுத்த வினா, நவீன இந்தியாவின் சிற்பி என கருதப்படுபவர் யார்? நவீன இந்தியாவின் சிற்பி என கருதப்படுபவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு. நவீன இந்தியாவின் சிற்பி யார்னா நேரு. அடுத்த வினா, நாட்டின் முதலாவது வருமான கணக்கீடு யாரால் கணக்கிடப்பட்டது? நாட்டின் முதலாவது வருமான கணக்கீடு யாரால் கணக்கிடப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்த வினா, நீர் பாதுகாப்பு மற்றும் மாசுபடுத்தல் தடுப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஒரு முக்கியமான வினா, நீர் பாதுகாப்பு மற்றும் மாசுபடுத்தல் தடுப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கிபி 1974. அடுத்த வினா, தேசிய மனித உரிமை ஆணையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? தேசிய மனித உரிமை ஆணையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1993. மாநில மனித உரிமை ஆணையம் எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்த வினா, இந்தியாவின் பணத்தின் குறியீட்டை உருவாக்கியவர் யார்? இந்தியாவின் பணத்தின் குறியீட்டை உருவாக்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி உதயகுமார். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 2010 ஜூலை 15. அடுத்த வினா, தொழில்துறையின் உலக அளவில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? தொழில்துறையின் உலகளவில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 8வது இடம். அது தொழிலுக்கு 8 மணிக்கு போகணும்னா வச்சுங்க. அடுத்த வினா, பணிகள் துறையில் உலகளவில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? பணிகள் துறையில் உலகளவில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளதுன்னா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 6வது இடம். 6 மணிக்கு தானே பணி பெய்யும் அப்படின்னு நான் வச்சுங்க. 6 மணிக்கு பணி பெய்யும், 8 மணிக்கு தொழிலுக்கு போவோம் அப்படின்னு நான் வச்சுங்க. அடுத்தது, ஜிஎன்ஹெச் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார்? ஜிஎன்ஹெச் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜிகமே சிங் ஏ வாங்க. அடுத்த வினா, உலகத்தில் மிக வேகமாக வளர்ந்து வரும் நாடுகளில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 5வது இடத்தில். உலகத்தில் மிக வேகமாக வளர்ந்து வரும் நாடுகளில் இந்தியா 5வது இடத்தில் உள்ளது. அடுத்த வினா, மாநில மனித உரிமை ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? மாநில மனித உரிமை ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 1997. அடுத்த வினா, தொழில்துறை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? தொழில்துறை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 1951. தொழில்துறை சட்டம் 1951. அடுத்த வினா, தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 2013. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு வந்து 2013. கடைசி வினா, பசுமை புரட்சி என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்? இது ஒரு முக்கியமான வினா. பசுமை புரட்சி என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி வில்லியம் காய்ட். பசுமை புரட்சி என்ற சொல்லை உருவாக்கியவர் டாக்டர் வில்லியம் காய்ட். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பொருளாதாரத்திலேருந்து முக்கியமாக ஒரு 40 நாட்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ நேரம் கமெண்ட் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.